Hi guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. இன்னைக்கு ஒரு சினிமா டிக்கெட் வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மூவி மிஸ்டேக்ஸ் கிடையாது. அந்த சீரீஸ்லேருந்து கொஞ்சம் ட்ராக் மாதிரி வந்து இப்போ புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சினிமா டிக்கெட் சேனலில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடவே வர. இவ்வளோ நாள் வந்து கன்னட படம், மலையாள படம், ஹாலிவுட் படம்னு எடுத்து எடுத்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவாக இருந்தாலும் நம்ம கழுத்தையே அறுக்கிற மாதிரி சில படங்கள் வந்திருக்குல்ல, அப்படி வந்திருக்கிற படத்தை எடுத்து படத்தோட கழுத்தை அறுக்கிறது தான் இந்த சினிமா டிக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற புது சீரீஸோட பேர். ஸ்டார்டிங்லேயே பிள்ளையார் சொல்லிய ஸ்ட்ராங்காக போடணுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த பார்ட் ஒன்ல அவர் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு படம் வந்து செம்மையான ஒரு படம், தரமான ஒரு படம், சூப்பர் செலெக்ஷன். ஸோ அதை வந்து வச்சு செஞ்சுருக்காரு. பார்ப்போம், இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஏதாவது படம் ஞாபகத்துக்கு வந்தால் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், செஞ்சால் சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. நம்ம சேனல்ல நம்மளை வச்சு செஞ்ச மற்ற லாங்குவேஜ் படங்களை பார்த்துருக்கோம், ஆனா தமிழ்லயே பல படங்கள் நம்ம வெறித்தனமா வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கு. அப்படி நம்மளை கதிர விட்டு தமிழ் படங்கள் கிழிச்சி எடுக்கதான் இந்த சோதிக்காதீங்கடா சீரிஸ். சரி, போர் அடிக்குதுன்னா அப்படியே போய் நம்ம கரையிலையும் முடிச்சு கட்டிட்டு, கூடவே அந்த மரக்கரையிலையும் முடிச்சு கட்டிட்டு வர ஒன்னு பேரரசு எடுத்து திருத்தணிங்கிற காவியத்தை தான் ஃபர்ஸ்ட் எபிசோடா சோதிக்காதீங்கடா என்ன பார்க்க போறோம். திருத்தணி சோதிக்காது, என்னைய சோதிக்காதீங்கடா தான் சீரிஸோட பேர். ஆனால் அந்த படம் உண்மையிலே கொடூரமான ஒரு படம். புது சீரிஸ் வழக்கமான பேரரசு படங்களில் வர மாதிரி ஒரு ஹீரோ இன்ட்ரெஸ்டிங். அப்போ வரத்துக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி பில்டப் சீன் எல்லாம் வச்சா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களோ அதை மட்டும்தான் பண்ணுவேன்னு பண்ணியிருப்பாரு பேரரசு. வழக்கம் போல ஹீரோ இருக்க ஏரியால கலாட்டா பண்ற ரவுடிங்க. ஒரு தீபாவளி அன்னைக்கு அவங்களோட தலைவன் டெத்தானடி, அதனால யாரும் பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. யாராவது காப்பாத்த வர மாட்டாங்களான்னு பார்க்கும் போது தளபதி விஜய் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருகிறாரு. சிவகாசி படத்துல இருக்கிற டெலிட்டட் ஃபுட்டேஜை யூஸ் பண்ணி படத்தை ஓட வச்சிடலான்னு ட்ரை பண்றாரு பேரரசு. இதே மாதிரி பல இடங்கள்ல விஜய் ரெஃபரன்ஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. விஜய் வர்ற மாதிரி அங்க இருக்க ஒரு ஆள் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காராம். உனக்கு விஜய் வருவாரு, அஜித் வருவாரு, கனவுற கனவே கனவுல பாத்தா பாட்டு யாரு அவர் போய் கேக்குறாரு பாருங்க. தீபாவளிங்கிறது குழந்தைங்க விரும்பி கொண்டாடுற பண்ணிக்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் காமெடி இல்லைங்க, இதுக்குள்ள ஒரு சம்பவம் இருக்கு. வெளியே பட்டாசு வெடிச்சா தெரிஞ்சிருந்து வீட்டுக்குள்ளேயே பட்டாசு வெடிக்கிறாங்க ஹீரோ வீட்டுல இருக்கிறவங்க. அந்த சட்டத்தை கேட்டு ரவுடி ஹீரோ பட தங்கச்சி மூஞ்சிலேயே மத்தாப்பு வைக்க வந்துருவான். காலையில இருந்து இவ்வளவு அமளி குமளி நடந்துகிட்டு இருக்கு, பாரதி எதுவுமே கேட்காம என்னதே குளிச்சுட்டு இருக்காரு. இது கொண்டு குறைச்சல இல்ல. ஏய் தப்பா தலையா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இது நெகமான காலாய் இல்ல வாங்கி எடுத்து வந்தியாடா. ஆனா அண்ணாலு தங்கச்சி கூப்பிட்டதும் வேர் பாடியோட வந்து எல்லாரையும் பறந்து பறந்து பருப்பு எடுக்கிறாரு. பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா தொகட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற
நல்ல கொடூரமா இருக்கு, ஹீரோயின் என்ட்ரியா எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா அதே டெம்ப்ளேட் சிவகாசியில இப்படித்தான். ஒரு ஜிம்ல அவங்க சந்திச்சுக்குவாங்க, பேசிக்குவாங்க. நம்ம ஜிம்ல ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கேன் சொல்ற, அவள அம்மா மாடலான பொண் ணுங்களாலே தப்பு அப்படின்னு பேசுற நல்ல ஹீரோவா தான் இவரும் இருக்காரு. போது புது புது டெக்னிக்ஸ் இந்த காலத்துல நம்ம பேரரசு இன்னும் போய் 80ஸ்ல வந்த படங்கிற மாதிரி இன்டர்வெல்ல டைட்டில் கார்டு போட்டு மாச கிளப்பிட்டு இருக்காரு. உலகத்திலேயே ராஜ்கரண இப்படி ஒரு கெட்ட பிள்ளைகளா யோசிச்சு பாக்குறதுக்கு பேரரசுனாலதாங்க முடியும். அரசான பரத்தை காப்பாத்த திருத்தணி வேஷம் போடுறாங்க பேர்ல நம்ம ராஜ்கரன் போட்ட திருத்தணி வேஷத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த கெட்டப்புக்கு கூட கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு வீட்டை பேசுறாங்க, அதைத்தான் நம்மளால தாங்கிக்கவே முடியல. எப்படி இருந்தா தெரியுமா, ஆரம்பத்துல ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்காம தான் இருக்கான் திருத்தணி. சுத்தி நடக்கிற அநியாயத்தை மரத்து கண்டுக்காம இருக்கிறதுக்காகவே ரெண்டு சீன் வச்சிருக்காங்க. கோயில் அன்னதானத்துல ரவுடிங்க சாப்பிட வர்றாங்க, பூசாரி சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்றாரு, இதுக்கு பூசாரிய போட்டு தூக்கி அடிக்கிறாங்க. சூப்பர் சீன் இல்ல, அன்னதானம் சாப்பிட ரவுடி ராஜ்கரன் ரவுடி சூப்பு வந்துகிட்டு போயிட்டு இருக்காரு. மறக்கும் வெளிய போய் குழப்பட ஆரம்பிக்கிறாரு. பார்க்கும்போது பரத் மண்டை காட்டியிருக்காருன்னா கண்டிப்பா மூளை வீட்டுல கழட்டி வச்சுட்டு தானே வந்துருக்கணும்.
கண்டிப்பா ஆறு மாசத்துல செத்துருவன்னு அரிசண்டா தங்கச்சி அவனுக்கோ கட்டி வச்சு அக்கா மாமாவை வீட்டை விட்டு அனுப்பி அப்பாவை முதியோர் இடத்துல சேர்த்து மொத்தத்துல குடும்பத்தையும் கழிச்சிடுறாரு. வேலு, நம்ம வீடு ஒரு கோயில் மாதிரி, அது உங்க அம்மா தான் தெய்வம், எங்களை எல்லாம் தூக்கி போடுற மாதிரி உங்க அம்மா படத்தையும் தூக்கி போடுறதுப்பா. பரத் குடும்பத்தையும் கொலையே பண்ண ஆரம்பிச்சாரு. சின்னதா செயின் ஸ்நாச்சிங் பண்ணா கூட பண்ணலாம். செயின் ஸ்நாச்சிங் என்ன பிரதர் சின்னது பெருசு? ஐயோ கிய பாயலா, ஒரு லிமிட் இல்ல போலீஸ். சைலண்டா யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிருந்தா கூட கேஸ் எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம ஒவ்வொரு கொலைக்கும் போலீஸ்க்கு போன் போட்டு வீரவசனம் வேற பேசியிருக்காரு. என் கவுண்டர்ல அவங்க போட்டு தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு கொலை பண்றாங்க. என்ன எப்ப யாரோ எழுதுறாங்க, எந்த கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. மொத்தத்துல நல்லா போயிட்டு இருந்த திருத்தணியில இப்ப ராஜ்கிரண் எப்படி சதஸ்ட் சின்னா மாறினாரு அப்படிங்கறதுதான் படத்தோட கதை. நல்லா போயிட்டு இருந்த பரத்தோட லைஃப பேரரசு எப்படி சின்னா பின்ன மாறினாருங்கிறது அவரோட வாழ்க்கை கதை. வழக்கமான சில மட்டமான பேரரசு பஞ்சங்களை இந்த படத்துலயும் இருக்கு. அதை இப்ப பாத்துட்டு கடைய முடியலாம். எத்தனை துரோகிகளை கொண்டு போட்டாலும் உனக்கு தண்டனையே கிடையாது. ஏன்னா அது போலீஸ் கேஸ் ஆகி அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்றதுக்குள்ள நீ தெய்வம் ஆகிருப்ப. மக்களை பொறுத்த வரைக்கும் திருத்தணி ஒரு அவதாரம், ஆனா டிபார்ட்மெண்ட பொறுத்த வரைக்கும் அவன் அவதாரம் மட்டும் இல்ல, தச அவதாரம். பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் இப்போ இல்லை சொல்லியிருந்தாங்களே பரத் வந்து மூளையை வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 100% உண்மை. ஏன் சொல்கிறேன்னா, ஓகே மூளையை கழட்டி வச்சுட்டு வந்தீங்களோ இல்லை ஏதோ ஒரு ப்ரெஷரில் இந்த படத்தை நடிச்சிட்டிங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கும், அப்பயாவது திருந்திருக்கணும். இதே டைரக்டர் கூட பழனின்னு இதை விட மொக்கையாக ஒரு படம் நடிச்சு வச்சுருந்தாரு. பேரரசு பரத்தை ஒரு தரம் இல்லை ரெண்டு தரம் வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, மானம் அங்கே படுத்திட்டானுங்க. அவனோட கரியரே இழுத்து சாத்திட்டாரு. அப்ப வாங்கின அடி இன்னும் பரத்தால் எழுந்திருக்க முடியல. அதுல வந்து பழனியில பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து நான் கொஞ்சம் பாத்திருக்கேன், அந்த குஷ்பு அக்கா வருவாங்க, அது இதை விட ரொம்ப டெரரா இருக்கும். சோ சினிமா டிக்கெட் பிரதர், நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இஃப் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா பழனி படத்தை அடுத்ததான் ரோஸ்ட் பண்ணுங்க, அதை பாக்குறதுக்கு தான் ஆர்வமா இருக்கு. ஏன்னா அதுல இதை விட செம்மையான டயலாக்ஸ் எல்லாம் நெக்கச்சக்கமா இருக்கு. இப்போ இந்த சீரீஸும் கொஞ்சம் புதுசா நல்லா இருக்கானா, இதுல வந்து அந்த செலக்ட் பண்ற படங்கள் தான் ஹைலைட்டு.
அதுக்கு அது இதுவே அந்த படமே ஒரு ட்ரல்லு, அதை ட்ரல் பண்றது இன்னும் அசாத்தியமான விஷயம் தான். நல்லா இருக்கு, உங்களோட புது சீரீஸுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல் சீரீஸாக உங்களுக்கு அமையட்டும். கண்டிப்பாக நாங்கள் ஒரு இது ஒவ்வொரு வீடியோக்கும் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், உங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு புது வீடியோவோட சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரியும் ரெண்டு கற்களும். பாய். நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா.